உக்ரைனில் உச்சக்கட்ட போர் பதற்றம். ஜெர்மன் சான்சலர் எடுத்துள்ள தீர்மானம். உக்ரைன் போர் தொடர்ந்து உக்கிரமடைந்து வருகின்ற நிலையில் ஜெர்மன் சான்சலர் முக்கிய தீர்மானம் ஒன்றை எடுத்துள்ளார். இந்த நிலையில் பிரான்ஸ் ஜனாதிபதி மேக்ரோன், ஜெர்மன் சான்சலர் ஓலாஃப் ஸ்கோல்ஸ் மற்றும் இத்தாலி பிரதமர் மாரியோ டிராகி ஆகியோர் எதிர்வரும் 16 உக்ரைன் தலைநகர் கீவுக்கு செல்ல இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. 3 ஐரோப்பிய தலைவர்களும் ஜெலன்ஸ்கியை நேரில் சந்தித்து உக்ரைன் துறைமுகங்களில் கண்ணிவெடி அகற்றுதல் மற்றும் தானியங்களை இறக்குமதி செய்வது குறித்து விவாதிப்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. உக்ரைன் நாட்டின் மீது கடந்த பிப்ரவரி 24 போரை தொடங்கி ரஷ்ய தலைநகர் கியூவ் மற்றும் நாட்டின் 2 மிகப்பெரிய நகரமான கார்கிவை கைப்பற்ற தீவிரமாக முயற்சித்தது. ஆனால் சரியான திட்டமிடல் மற்றும் ஒருங்கிணைப்பு இல்லாத காரணத்தினால் ரஷ்ய படைகளின் இந்த முயற்சி தோல்வியில் முடிந்தது. அதனைத் தொடர்ந்து ரஷ்யா தனது கவனத்தை கிழக்கு உக்ரைனில் உள்ள டான்பாஸ் பிராந்தியம் மீது திருப்பியது. முந்தைய தவறான செயல்களில் இருந்து பாடம் கற்றுக்கொண்ட ரஷ்ய படைகள் டான்பாஸ் பிராந்தியத்தை கைப்பற்றுவதில் துல்லியமான தாக்குதல் திட்டங்களை செயல்படுத்தி வருகின்றன. இவ்வாறான சூழலில் இந்த தலைவர்கள் உக்ரைன் செல்ல திட்டமிட்டிருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது என செய்திகள் வெளியாகியுள்ளது.